செல்வி திருநாவுக்கரசு. 1 MDB நிதியிலிருந்து இதுவரை 238 கோடி வெள்ளி மீட்பு. 1 MDB நிதியில் மற்றொரு 130 கோடி வெள்ளியை அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து பெற்றுள்ளது என்று பிரதமர் டான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்துள்ளார். மொத்தம் 620 கோடி வெள்ளியில் இதுவரை 238 கோடி வெள்ளி திரும்ப கிடைத்திருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 30 தப்பியோடிய தொழிலதிபர் ஜோ லோ 1 MDB பணத்தை பயன்படுத்தி வாங்கிய சொத்துக்களுக்கு எதிராக தாக்கல் செய்த ஏராளமான பறிமுதல்களுக்கான உரிமைக்கோரலுக்கு இந்த தீர்வு கிடைத்திருக்கிறது எனவும் அவர் கூறினார். மரண பீதியை கிளப்பியிருக்கும் மஸ்ஜித் இந்தியா. கொரோனா தாக்குதலின் முற்றுகையில் வீழ்ந்திருக்கும் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் வாழும் வர்த்தகர்கள் பெரும் மன உளைச்சலுக்குள்ளாகி இருக்கின்றனர். வாழ்வா சாவா என்ற போராட்டம் ஒருபுறம் இருக்க, வியாபாரத்தில் ஏற்பட்டுள்ள பெரும் நஷ்டத்தை சரிசெய்ய பல ஆண்டுகள் போராட வேண்டி வரும் என வேதனையுடன் மக்கள் ஓசையிடம் பகிர்ந்துள்ளனர். மக்கள் நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு கசப்பான மாத்திரையாக உள்ளது, ஆனால் இது மக்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை தரும், கொரோனாவின் தாக்கத்தை வீழ்த்தும் என்கிறார் ஒரு பிரபல வர்த்தகர். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை மிகப்பெரிய சவால். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது மிகப்பெரிய சவால் என்று பினாங்கு மருத்துவமனையின் தாதி ஹவானி தெரிவித்துள்ளார். ஒரு நோயாளி குணமடைந்து வீடு திரும்பும் போது மனம் நெகிழ்ச்சி அடைகிறது, ஆனால் நாங்கள் அணியும் முழு பாதுகாப்பு உடையால் வியர்வை நீர் கண்களுக்குள்ளும் காதுகளுக்குள்ளும் நுழையும் நிலையில் ஏற்படும் அசௌகரியம் பற்றி வார்த்தைகளில் கூற முடியாது. ஆனாலும் ஒரு நோயாளியை காப்பாற்றிவிட்டோம் என்ற ஆத்ம திருப்தியில் எங்கள் பணி தொடர்கிறது எனவும் தெரிவித்தார். பொதுமக்கள் நடமாட்ட தடை உத்தரவின் 3ம் கட்டம் இன்று தொடங்கியது. COVID-19 தொற்று சங்கிலியை தகர்த்தும் பொருட்டு 3வது கட்ட நடமாட்ட தடை உத்தரவு மலேசியாவில் இன்று தொடங்கியது. தடை உத்தரவு அமலில் இருந்தாலும் மக்கள் நடமாட்டத்தையும் வாகன நெரிசலையும் கட்டுப்படுத்தலில் படைத்தரப்பினர் கடுமையான சவால்களை எதிர்கொள்கின்றனர். எனவே இன்று தொடங்கி வரும் 28ம் தேதி வரை மிக கடுமையான தடை உத்தரவு அமலில் இருக்கும் என தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சஃப்ரியா கோப் கூறியிருக்கிறார். உத்தரவை மீறியதாக பெஸ்தாரி ஜெயாவில் 40 பேர் தடுத்து வைப்பு. பெஸ்தாரி ஜெயா சந்தைக்கு பொருட்களை வாங்க வந்த பொதுமக்களில் 40 பேர் மக்கள் நடமாட்ட தடையை மீறியதால் காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் ஆவர். இவர்கள் அனைவரும் கோலசிலாங்கூர் காவல் நிலைய தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுவர் என தகவல்கள் தெரிவித்தன. இந்திய வவ்வால்களுக்கு கொரோனா. புதுச்சேரி, கேரளா, இமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த வவ்வால்களை ஆய்வு செய்ததில் அவற்றுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருந்தியல் ஆய்வுத்துறை அறிவித்துள்ளது. கொரோனாவுக்கான மாற்று மருந்து அல்லது தடுப்பூசியை வவ்வால்களை கொண்டே தயாரிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக ஆய்வியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் இதர பறவை இனங்களையோ அல்லது விலங்குகளையோ கொரோனா தாக்கினால் அதன் மூலம் மனித சமூக அழிவுக்கு அவை வித்திடும் அபாயமும் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். தற்காலிக தடுப்பு முகாம்களாக மாறும் 13 சிறைச்சாலை பயிற்சி மையங்கள். நாடு முழுவதும் உள்ள 13 சிறைச்சாலை பயிற்சி மையங்கள் தற்காலிக தடுப்பு முகாம்களாக செயல்படும் என தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சஃப்ரியா கோப் அறிவித்துள்ளார். மக்கள் நடமாட்ட தடுப்புச் சட்டத்தை மீறுவோர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட பின்னர் இந்த தடுப்பு முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவர். அதிகமான மலேசியர்கள் நடமாட்ட கட்டுப்பாட்டை மீறி வருகின்றனர் என்றார் அவர். போவது எங்கே? பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட வாகனமோட்டி. செர்டாங் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் தடுப்பு சோதனையின் போது வாகனமோட்டி ஒருவர் கூறிய காரணம் போலீசாருக்கே அதிர்ச்சி அளித்தது. நாடு தழுவிய நிலையில் மக்கள் வெளியே செல்ல பல பொய்யான காரணங்களையும் கூறி தப்பித்துக் கொள்கின்றனர். இன்று போலீஸ் அதிகாரி வாகனமோட்டியிடம் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டபோது கையில் பணம் இல்லை, அடகு கடைக்கு போகிறேன் என்று கூறியிருக்கிறார். போலீஸ் அதிகாரி அவரை எச்சரித்து திருப்பி அனுப்பினார். இதுவரை அடகு கடைகளை திறப்பதற்கான அனுமதி இழுபறியில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டு 6ம் வகுப்பு மாணவர்களுக்கான UPSR மற்றும் படிவம் 3 மாணவர்களுக்கு PD3 தேர்வு ரத்து செய்யப்படுவதாக கல்வி அமைச்சர் டாக்டர் முகமது ரஸ்டி அறிவித்தார். COVID-19 தாக்கத்தின் காரணமாக 3ம் கட்ட மக்கள் நடமாட்ட தடை அமலில் உள்ள இக்காலத்தில் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் சுடச்சுட செய்திகளுக்காக மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள். மக்கள் ஓசை, இந்தியர்களின் இதய குரல். முதல்நிலை தமிழ் நாளிதழ். நன்றி, வணக்கம்.